Welcome to Tamil Mixer Education. ASSESSOR அதுல எத்தனை வேகன்சி இருக்கு அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1300 வேகன்சி இருக்கு. அதுக்கு வந்து நீங்க என்ன படிச்சிருக்கணும், உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா ஒரு டிகிரி, சயின்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ், ஏதோ எனிதிங் எதுலேயோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். அப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள் இன்னும் என்னென்ன வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இதுவும் அதே மாதிரி தான். அந்த ஏஇ சொன்னேன் அதே மாதிரி பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒனில் ஜென்ரல் தமிழ் அண்ட் இங்கிலீஷு 20 marks கேட்குறாங்க. அப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வந்து 20 marks, ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 60 marks கேட்குறாங்க. இதுவும் 100 marks தான், 2 hours எக்ஸாம். அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா, இந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பற்றி நம்ம யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு அன்அகாடமிலையும் வந்து நம்ம இதுக்கான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஈவன் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குமே வந்து அன்அகாடமியில் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதையும் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கெலாம் என்ன புக்ஸ் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 8th standard ஸ்டார்ட் பண்ணி ஒரு டிகிரி லெவல் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 8th standardங்கிறது பேசிக்கு. ஸோ ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ்லாம் உங்களுக்கு வந்து அதுலேருந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 8th standardலேருந்து அப் டு காலேஜ் லெவல் வரைக்கும் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து இதுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 8 வந்தது. நீங்கள் எப்போலேருந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னா January 10 ஆரம்பிக்கலாம். எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னா February 10 வரைக்கும். ஓகேவா, நீங்கள் சப்போஸ் செலானில் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா February 13 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்கு. ஓகேவா, வேறு எக்ஸாம் பேட்டர்ன் எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா www.tngedco.gov.in அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? சரி, இப்போ நம்ம இந்த அசஸருக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ இதுக்கான சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் வந்து கிராமர் வந்து கேட்பாங்க. ஓகேவா, மேட்ச் த ஃபாலோயிங் சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸு, ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், ஆர்டிக்கிள், ப்ரிப்போசிஷன், க்வெஷ்சன் டேகு, வாய்ஸு, இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், இந்த மாதிரி சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ்ஸு, அப்புறம் ஸ்பாட் த எரர்ஸு, அப்புறம் இந்த மாதிரி இந்த ஃபைண்ட் அவுட் த ஆட் வேர்ட்ஸ், இந்த மாதிரியான எல்லாமே வந்து என்னென்னா கிராமட்டிக்கல் கிராமர் சம்மந்தமான இது வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா, ஜென்ரல் இங்கிலீஷில். அதே மாதிரி பொது தமிழ்லையும் வந்து இலக்கணம் சம்மந்தப்பட்டது தான் நம்மளை வந்து கேட்குறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட் எடுத்ததும் பொருத்துதல், அப்புறம் வந்து பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல்லை எழுதுக, பொருந்தா சொல்லை கண்டறிக, பிழை திருத்தம், சந்திப்பிழையை நீக்குதல், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல், இந்த மாதிரி பெயர் சொல்லின் வகைகள், இலக்கண குறிப்புகள், இந்த மாதிரி எல்லாமே வந்து இலக்கணம் சம்மந்தம் தான். இங்கிலீஷ் சரி தமிழும் சரி எல்லாமே வந்து கிராமர் தான். ஸோ நீங்கள் 8th standardலேருந்து படித்தா கரெக்டாக இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பார்ட் டூவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டின்னு நம்ம சொன்னோம். இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா டேபிள், கிராஃப், டயக்ராம், டேட்டாஸ் கொடுக்கறது, அனலிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன், பர்சன்டேஜ், HCF, LCM, ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், இது எல்லாமே நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சது தான் எல்லாமே. ஸோ நீங்கள் 8th standardலேருந்து படித்தா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். அப்புறம் ரீசனிங்கில் வந்து பசில்ஸு, விஷுவல் ரீசனிங், நியூமரிக்கல் ரீசனிங் இதெல்லாம் வந்து கேட்பாங்க, நம்பர் சீரிஸும் கேட்பாங்க. ஓகேவா, அப்புறம் பார்ட் த்ரீ அதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஜென்ரல் சயின்ஸ் தான். ஜென்ரல் சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி கண்டிப்பாக இருக்கும் அதோட டாபிக்ஸ். அப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்பாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் கண்டிப்பாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் இருக்காது. என்னென்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸ், பாலிட்டி, அது எல்லாமே இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி, அதை நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல எல்லாமே அதே தான், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். ஓகேவா, இது வந்து கிட்டத்தட்ட TNPSC எக்ஸாமுக்கு ஈக்குவலாக தான் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸோட இதுவும் இருக்குது சிலபஸும். இந்த ஒரு எக்ஸாமுக்கு படித்தாலே இந்த TNPSC எக்ஸாமுக்கு கூட நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இதுக்கான சிலபஸ் நம்ம வந்து பார்த்தாச்சு. இதோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே கூட நீங்கள் வந்து போய் என்னென்ன சிலபஸ் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அதுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த PDF வேணும்னு அஃபீஷியல் PDF, அதை போய் நீங்கள் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா
பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் டிஎன்இபிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அந்த வீடியோ யூஸாக இருக்கும். எங்களோட வாட்ஸ்அப், டெலிகிராம் குரூப்பு, வெப்சைட் லிங்க், இதோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நோட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு அன்அகாடமியில் நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். லைவ் கிளாஸ் இருக்குது, ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் தமிழ் மிக்சர் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.